ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சௌகர்ணியா. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஃபேவரட் டாப் 5 ஆயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் ஆயில்ஸ் நிறைய பேர் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ இன்னும் பார்க்கலன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஹேர் ஆயில்ஸ் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ பிலீவ் தட் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு. பிகாஸ் அதுதான் அதோட தன்மையை மாற்றாமல் அதை ஹெல்த்தியாகவும் நல்ல அழகான லுக் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நான் ஹேர் ஆயில்ஸ்னு வரும்போது நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். எல்லா பிராண்டு எல்லா ஆயில்ஸும் என்னோடய ஸ்கேல்பில் ட்ரை பண்ணேன். ஸோ நான் வந்து இப்போ கரண்ட்லி மோர் தென் 15 ஹேர் ஆயில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 15 டைப் ஆஃப் ஹேர் ஆயில்ஸ் பிராண்ட்ஸ் ஹோம் மேட் அந்த மாதிரி கலந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 15 எப்படி தலையில் வைப்பீங்க நிறைய பேருக்கு டவுட் வரும். 15 அட் அ டைம் நான் தலையில் வைக்க போகிறதில்ல. வீக்லி நான் 3 times அந்த மாதிரி ஹேர் வாஷ் எடுப்பேன், இல்லை 2 times அந்த மாதிரி எடுக்கும் போது ரெண்டு ஆயில் ஒன்றா பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே நைட் வந்து என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் ஆயில் நான் யூஸ் பண்ணுவேன். ஏதாவது ஒரு ஆயில் இல்லை ஏதாவது ரெண்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணி அப்படி வச்சுட்டு நான் வந்து சண்டே காலையிலையோ இல்லை மண்டே காலையிலையோ தலை குளிக்கும் போது நான் வந்து திருப்பியும் ஏதாவது ஒரு ஆயிலை, நான் வச்ச ஆயில் இல்லாமல் வேறு ஏதாவது ஆயிலை லைட்டாக வார்ம் அப் பண்ணி என்னோடய ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 20-25 minutes கழித்து நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய ஹேர் ஆயில்ஸை என்னோடய தலையில் நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஸ்கேல்ப்புக்கு அந்த நரிஷ்மெண்ட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்லேருந்து என் ஸ்கேல்ப் கியூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்மளோட நேச்சுரல் கலர் மாறாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து உங்கள் ஹேர் ரொம்ப பிளாக்காக இருக்குது டை எடுப்பீங்கன்னு கேட்டிங்க. இது வரைக்கும் என்னோடய ஹேரில் நான் டை யூஸ் பண்ணதில்லை. ஒரே ஒரு வாட்டி தான் என் லைஃப்பில் ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் கலர் பண்ணாமல் என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ டார்க்காக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் ஹேர் ஆயில்ஸ் தான். பிகாஸ் அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் கொடுத்தா அது அதோட ஒரிஜினல் தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். இது என்னோடய ஒரிஜினல் பிளாக் ஹேர். ஸோ இதுதான் என்னோடய ஹேர் ஆயில் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இப்போ என்னோடய வேனிட்டியில் இருக்க டாப் 5 ஹேர் ஆயில்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். டாப் 5th, 4th, 3rd, 2nd, and 1st ப்ராடக்ட் என்னன்றத நான் சொல்கிறேன். என்னோடய 5th ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடை இல்லைனா அமேசானில் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு கிளாஸ் பாட்டிலில் சில ஹர்ப்ஸை அப்படியே போட்டு அப்படியே தான் கொடுப்பாங்க. ஆயில்ஸ்லாம் இதில் இருக்காது. இதில் வந்து நீங்கள் தான் கோகோனட் ஆயிலை உள்ளே ஊற்றணும். உள்ளே ஊற்றி நீங்கள் வச்சு ஒரு 2 days கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் ஆயில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெட் கலர் ஆயிலை மட்டும் நீங்கள் தனியாக வேறு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டு திருப்பியும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஹர்போட அந்த ஸ்ட்ராங் பவர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயிலை நீங்கள் ரீஃபில் பண்ணி பண்ணி அந்த ஹர்போட எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் வேறு பாட்டிலில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். பட் அந்த மாதிரி நான் ஷிஃப்ட்லாம் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். நான் இதிலே வச்சு இது கம்மியாக கம்மியாக திருப்பி ஃபில் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் அப் டு இயர் நீங்கள் வந்து ஆயிலை ஃபில் பண்ணிக்கலாம். வெறும் கோகோனட் ஆயில் இல்லை, உங்களுக்கு நல்ல எண்ணெய் அந்த மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வெறும் கோகோனட் ஆயில் தான் இதில் ஃபில் பண்ணியிருக்கேன். இதோட கலர் பாருங்கள், ரெட் கலரில் இருக்கும் இந்த ஆயில். ஸோ இது என்னோடய அம்மா அவங்களோட அம்மா காலத்துலேருந்து இந்த ஆயில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது என்னோடய அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னோடய ஸ்கேல்ப்பில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 உள்ளே தான். பட் எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்கள் அமேசானில் இருக்க லிங்க்கில் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சீப் அண்ட் ஏன்னா இது எண்ணெயோடு வராது. இது எண்ணெய் இல்லாமல் வெறும் ஹர்ப் பாட்டில் தான் வரும். அதனால் ரொம்ப சீப் தான். எண்ணெய் இருக்கிற ப்ராடக்ட்டும் இருக்குது. பட் நான் எண்ணெய் இல்லாமல் வந்து வீட்டில் ஃபீல் பண்ணிக்கிறது தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இது என்னோடய டாப் 5th. பிகாஸ் இது வைக்கும் போது தலையில் அந்த கூலிங்னஸ் கொடுக்கும். நல்லா தூக்கம் வராமல் இருக்கீங்க, டென்ஷன் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா இதை நல்லா தலையில் வச்சுட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக தூக்கம் வரும். அதுக்காகவே நான் இது என்றைக்கெலாம் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அன்றைக்கெலாம் இதை யூஸ் பண்ணி தலை குளிச்சுட்டு அது தலை ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பவர் நேப் எடுப்பேன். ஸோ என்னோடய டென்ஷன் எல்லாமே மைண்ட் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஃப் ஆகும். அதுக்காக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய 5th ஃபேவரட் ஆயில். ஸோ என்னோடய 4th ஃபேவரட் ஆயில் ஆர்கானிக் பிளெண்டோட ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ இந்த ஆயில் தான் என்னோடய 4th ஃபேவரட். இது வந்து என்னோடய நீங்கள் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆயில் பார்த்துருப்பீங்க. அப்போ சுத்தமாக அந்த ஆயில் ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு. நான் திருப்பி ரீஸ்டாக் பண்ணேன். ரீஸ்டாக் பண்ணியுமே நான் இவ்வளோ ஆயில் தீர்த்துட்டேன். வித்தின் அ மந்த் நான் இவ்வளோ ஆயில் காலி பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது உங்கள் ஸ்கேல்ப்பில் நல்லா
சோக் ஆகிற அளவுக்கு நல்லா வச்சுட்டு லைட்டாக வார்ம் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் நல்லா மசாஜ் பண்ணிட்டு பின்னல் பின்னிட்டு நீங்கள் அப்படியே 24 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்கள் ஹேரில் அந்த நரிஷ்மெண்ட் அண்ட் உங்கள் ஹேரோட உங்கள் ஹேர் வந்து ட்ரையாக ஃப்ரிஸியாக அந்த மாதிரிலாம் இருக்குன்னா உங்கள் ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இந்த ஹேரோ இல்லை ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரிலாம் இது 100% நேச்சுரல் அண்ட் 100% ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் ஃப்ரீ. அது உங்களால் இதை ஓப்பன் பண்ணும்போதே ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக இதில் ஒரே ஹர்ப்ஸ் ஸ்மெல் தான் வருது, வேறு எந்த ஸ்மெல்லும் வரல. ஒரு பச்சை மூலிகையை நீங்கள் எண்ணெயாக ஆக்கும்போது அது இப்படி தான் ஸ்மெல் வரும். ஸோ அதனாலேயே எனக்கு இந்த ஆயில் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆயில் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் என்னோடய ஸ்கேல்ப்பில் இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இது யூஸ் பண்ணதுக்கப்புறமா. முடி கொட்டுறதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனாலேயே இது வந்து என்னோடய 4th favorite. இதோட ப்ரைஸ் வந்து 250 ml வந்து 600 something அண்ட் 500 ml வந்து 800 something நினைக்கிறேன். I'm not sure about the price because நான் மொத்தமாக வாங்கும்போது எனக்கு இதோட தனிப்பட்ட ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. ஸோ இதோட டீட்டெயில் நான் கீழே வைக்கிறேன், நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் என்னோட 4th favorite ஆயில். ஸோ என்னோட 3rd favorite பார்த்திங்கன்னா இந்த கோட்டக்கல் பிரிங்கமலாதி தைலம். ஸோ இது எனக்கு அவ்வளோவா ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ண வர மாட்டேங்குது. நானும் பல வருஷமாக இதை ஒழுங்காக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். இந்த பிரிங்க கமலாதி பிரிங்க மலாதி இப்படி நான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு. ஸோ நான் அங்கே போய் ஷாப்பில் வாங்கும்போது அப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே கேட்பான். அவங்களே என்னை பார்த்தோன்னே ஓகே உனக்கு அந்த இல்லைன்னு வேணும் நானே எடுத்து தரேன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதோட பேர் எனக்கு அவ்வளோவா வரவே மாட்டேங்குது. ஸோ பட் பேர் வரலனாலும் இந்த ஆயில் வந்து என்னோடய 3rd favorite. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மூலிகை ஆயில்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து 200 ml பாட்டில் வந்து 130 rupees 130 rupees. இந்த ஆயில் வந்து திறந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களால் தாங்கவே முடியாது. இதோட பெரிய மைனஸ் இதோட ஸ்மெல். பட் நான் ஸ்மெல்லு பார்க்கலாம், அது கொடுக்குற அந்த குட்னஸ் தான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் இது வச்சாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்னு சொல்ல முடியாது. அது ஸ்ட்ராங் பவர் கொண்ட மூலிகையெல்லாம் சேர்த்து ஒரு ஆயில் செஞ்சால் அது ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தான் எனக்கு, இந்த ஸ்மெல் மட்டும் எனக்கு பர்சனலாக பிடிக்காது. பட் இது கொடுக்குற அந்த குட்னஸ் உங்கள் ஹேருக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது வந்து நான் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் என்னோடய ஸ்கேல்ப்பில் இது யூஸ் பண்ணிடுவேன். 200 ml தான், பட் மோர் தென் 5-6 months வரும். ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனாலே இது எனக்கு ரொம்ப மாதம் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் தொல்லெல்லாம் இருக்குன்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா இதை அது உங்களுக்கு குறைக்கும். ஏன்னா இதில் அந்த ஸ்ட்ராங் பவர் இருக்குல்ல, அது அந்த ஈர பெயின் தொலையெல்லாம் இது போக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி இது உங்களோட ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் நரிஷ்மெண்ட்க்கு அண்ட் உங்களோட ஹேர் வந்து அந்த கருமையாகவே இருக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். என்னோட 3rd favorite இந்த ஆயில் தான். இதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட அடுத்த ஃபேவரெட் என்னோட ஹோம்மேட் கீழா நல்லி ஹேர் ஆயில். இந்த ரெசிபி பார்க்காதவங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது என்னோடய ஃபேவரெட் ஆயில். இது இல்லாமல் என்னோடய ஸ்கேல்ப்பை நான் வாஷ் பண்ணவே மாட்டேன். எந்த ஆயில் நான் வச்சாலுமே இது கொஞ்சமாவது அதை கூட ஆட் பண்ணி நான் யூஸ் பண்ணுவேன். ஏன் இதை கொஞ்சமாவது கூட ஆட் பண்ணுவேன்னா இது வந்து ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட் தான். கீழா நல்லின்றது உங்கள் ஹேருக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இன்க்ரீடியண்ட். அந்த இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் எது கூட வேணாலும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதனாலே இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எந்த ஆயில் நான் யூஸ் பண்ணாலுமே அது கூட இதை கொஞ்சம் ஆட் பண்ணி என்னோடய ஸ்கேல்பில் நான் யூஸ் பண்ணுவேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனலில் போட்டேன். நிறைய பேர் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, ரிசல்ட்ஸ் சூப்பராக இருக்குது, ஃப்ரிஸி ஹேர் சுத்தமாக இல்லவே இல்லை, இப்போது என்னோடய ஹேர் ரொம்ப கண்டிஷனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பொறுமையாக டைம் எடுத்து அந்த பெரிய ப்ராசஸ் அதை செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து நம்ம குப்பையில் விளைஞ்சி கிடக்கிற ஒரு செடி தான், இது எங்கே பார்த்தாலும் இருக்கும். பட் சிட்டி சைடில் இது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பட் நீங்கள் பிளான்ட்லாம் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தொட்டியிலலாம் பிளான்ட் வச்சுருக்கீங்கன்னா அது கூட இது சேர்ந்து முளைக்கும். பிகாஸ் நம்ம நர்சரியிலேருந்து அந்த மண்ணெல்லாம் வாங்கும்போது அதுலேயே இந்தோட விதெல்லாம் இருக்கும். ஸோ தானாகவே முளைக்கும். அந்த பிடுங்கி போடாமல் ஒரு 3 months அதை வளர்த்திங்கன்னா அது பெரிய செடியாக இருக்கும். ஒரு செடி இருந்தால் கூட போதும், உங்களுக்கு ஒரு 1/2 liter ஆயில் நீங்கள் செஞ்சிடலாம். அப்படி செஞ்சு வச்சுக்கும் போது இந்த ஆயில் நிறைய மாதம் வரும் நீங்கள் கொஞ்சமாக யூஸ் பண்ணும் போது. அண்ட் இது கொடுக்குற ரிசல்ட் நான் சொல்கிறேன்னா பெரிய பெரிய ப்ராண்டில் இது ஒன் ஆஃப் த இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த ஆயில்ஸை 1000 கணக்காக விற்கிறாங்க. பட் நம்மக்கிட்டே இருக்க ஒரு பிளான்ட் அதை பற்றி அதோடய குணமும் நமக்கு தெரியாமல் அதை எவ்வளவோ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து
நான் தேர்ட் ஜென்ரேஷனாக இந்த ஆயிலை என்னோட ஃபேமிலியில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி பற்றி கம்ப்ளீட்டாக இதோட குணம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் ஃபேவரெட். ஸோ என்னோட டாப் ஃபேவரெட் ஆயிலில் இப்போ நம்பர் ஒன் என்னன்னு பார்க்க போகிறோம். நம்பர் ஒன் ஆயில்னு வரும்போது அந்த ஆயில் வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹேர், ஆல்சோ ஃபார் ஸ்கின் நான் சொல்வேன். அதுதான் த காட் ஆஃப் ஆல் ஆயில்ஸ். ஸோ நான் ஏன் கோகோனட் ஆயிலை காட் ஆஃப் ஆல் ஆயில்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, இந்த ஆயிலை வந்து உங்களோட ஹேர்க்கு யூஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களோட பியூட்டியில் யூஸ் பண்ணலாம், உங்களோட ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல் பர்பஸ் ஆயில். ஸோ என்னோட ஃபேவரெட் வந்து கோகோனட் ஆயில் தான் நம்பர் ஒன். நான் எப்போவுமே கொடுப்பேன் கோகோனட் ஆயிலுக்கு, அடுத்து தான் வேறு எந்த ஆயிலாக இருந்தாலும். ஆனால் தான் என்னோடய ஹோம் மேட் ஆயிலை கூட நான் செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். பட் கோகோனட் ஆயில் இஸ் ஆல்வேஸ் டாப் ஆஃப் த லிஸ்ட். நான் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் பிளெண்டோட கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் தான். பிகாஸ் நான் நிறைய கோகோனட் ஆயில் என்னோடய லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டேன். ஹோம் மேட் கோகோனட் ஆயில் கூட நான் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஹோம் மேட் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் வேணும், எனக்கு இப்போதைக்கு அவ்வளோ டைம் கிடைக்கிறதில்ல. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன். இது வந்து அன்ரிஃபைன்டு அன்பியூரிஃபைடு அப்படின்னு நான் சொல்வேன். இது வந்து பியூர் செக்கிலேருந்து வரும்ல அந்த ஆயில், நீங்கள் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லோட டிஃப்ரென்ஸ் தெரியும். பிராண்டட் கோகோனட் ஆயிலுக்கும் இந்த பிராண்ட் கோகோனட் ஆயிலுக்குமே நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. நான் மற்ற பிராண்டில் யூஸ் பண்ண ஆயில் வந்து ஒரு மாதிரி நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், பட் இது வந்து ஒரு மாதிரி மைல்டு கோல்டன் கலரில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நானே இது யூஸ் பண்ணும்போது இது என்ன கோல்டன் கலரில் இருக்குது கோகோனட் ஆயில், மேபி ஏதாவது கலப்படமாக இருக்குமோ அப்படின்லாம் நான் யோசித்தேன். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது இதோட ஸ்மெல் வேறு லெவல். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து 500 ml ப்ராடக்ட், அரவுண்ட் 260 rupees சம்திங், அவ்வளோதான் நான் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராடக்டில் இன்னும் பெரிய சைஸ்லாம் இருக்குது, நான் நெக்ஸ்ட் டைம் அதை தான் வாங்கலான்னு இருக்கேன். பிகாஸ் 500 ml வந்து நான் ஹேர் ஸ்கின் எல்லாத்துக்கும் ஃபுட்டுலேயும் என்னோடய சாலட்ஸில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக தீர்ந்து போயிடுது. ஸோ அதனால் நான் பெரிய சைஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டாப் ஃபேவரெட். கோகோனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே வேண்டாம். உங்களுக்கு கோகோனட் ஆயில் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடணும்னா கூட நான் போட ரெடியாக இருக்கேன். பிகாஸ் இது என்னோடய ஹெல்த் லவ், எல்லா லவ்வுமே இந்த ஆயில் தான். ஸோ ஐ லவ் கோகோனட் ஆயில். ஸோ இப்போ நான் காமிச்சல எந்த ஆயிலுமே நான் வந்து ப்ரொமோட்டோ இல்லை ஸ்பான்சர்ஷிப்போ எதுவுமே கிடையாது. இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆயில்ஸ் தான் வந்து என்னோட டெய்லி பேசிஸில் என்னோடய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. எல்லாமே சொந்த உழைப்பில் காசு கொடுத்து வாங்கின ப்ராடக்ட் தான். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய டாப் 5 ஆயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய மீதி இருக்க ஆயிலும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் அதையும் கீழே விட்டு ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஆயில்ஸையும் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் வீடியோட சீக்கிரமாக உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.